உக்ரைனில் என்ன நடக்கிறது என்கிற இந்த நூல் மிக முக்கியமான நூல். இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான யுத்தத்தை பற்றி, அதனுடைய பின்னணியை பற்றி மிக விரிவாக விளக்குகிற நூலை அருமை தோழர் ஈபா சந்தன் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த போர் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது, உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு ஊடகங்களிடையே பேசியிருக்கக்கூடிய உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த போரை பற்றி சொல்லுகிற போது, இது நீடிக்கிற போராக இருக்கும் என்று ப்ரொட்ராக்டட் வார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வழக்கமாக உக்ரைனில் பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் ரஷ்யாவின் மீது பழி போடுவார்கள். அந்த வகையில் ரஷ்யா தொடர்ந்து தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நீடித்த போராக இருக்கும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அதில் உண்மை இருக்கிறது. ரஷ்யாவும் எந்த விதத்திலையும் இந்த போரில் போரை நிறுத்துவதற்கான அந்த நோக்கம் இல்லாமல் அந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மைதான். இவர்களும் கூட அதற்கு எதிராக இந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக மோசமான பேரழிவை உக்ரைன் நாடு, சாதாரண மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் சரி, மனிதநேயம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அங்கே நடந்து கொண்டிருக்கிற அழிவு, மக்களுடைய துயரம், உயிரிழப்பு, இதிலெல்லாம் மிகப்பெரும் வருத்தம் என்பது இருக்கிறது. நிச்சயமாக அந்த போர் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த போர் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த போர் நீடிக்க கூடாது என்பது மிக முக்கியமானது. என மக்களை அழிப்பதை யாரும் விரும்ப மாட்டோம். எனவே அந்த உலக அளவிலான ஒரு அபிப்பிராயம் எழ வேண்டும். போர் முடிவுக்கு வர வேண்டும் என்கிற அந்த கருத்து என்பது வலுவான கருத்தாக உலகம் முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்பதில் அதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நாம் சொல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஆனால் இந்த போரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் போரை நிறுத்துவதாக தெரியவில்லை. அந்த உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூட இந்த போர் நீடிக்கக்கூடிய போராக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, மேற்கத்திய நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும், நேட்டோ நாடுகளுக்கும் அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஆயுதங்களை வழங்க வேண்டும். அது வந்து ஒருங்கிணைந்த முறையில் ஏராளமான ஆயுதங்களை கடந்த முன்னிருந்ததை விட அந்த ஒருங்கிணைந்த திட்டமிட்ட முறையில் தேவைக்கு அளவுக்கு அந்த ஆயுதங்கள் வழங்கணும் அப்படிங்கிறத, அதாவது சாதாரண மனிதநேயம் கொண்ட எல்லாருக்கும் அந்த போர் நிறுத்தப்படணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதுதான் வந்து மேலோங்கிய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இந்த போரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இவர்களுக்கு போரை நிறுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, குறிப்பாக உக்ரைன் இருக்கக்கூடிய ஆளுகிற அந்த கூட்டத்திற்கு இந்த போர் நீடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அதற்கேற்ற அடிப்படையில் ஆயுதங்கள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுதங்களை விற்பனை செய்கிற, நவீன ஆயுதங்களை ஏராளமாக விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலக அளவில் இருக்கிறது. பெரும் கூட்டம் ஒன்று இருக்கிறது. மிகப்பெரும் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரும் கார்பரேட் ஆயுத தளவாடங்களை உற்பத்தி செய்கிற கூட்டம் என்பது இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய பிரதிநிதிகள் தான் ஐரோப்பிய யூனியனுடைய பல நாடுகளுடைய ஆளும் வர்க்கங்களாக இருக்கிறவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவினுடைய ஆளுகிற வர்க்கம், இப்படிப்பட்ட ஒரு பெரும் கார்பரேட்டு இந்த ஆயுத வியாபாரிகளுடைய தலைமையகமாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த போர் நடப்பது என்பது மிக முக்கியமானது. அவர்களுடைய லாப வேட்டையை, மூலதன குவியலை அதிகரிப்பதற்கு அது உதயகரமாக இருக்கிறது. இந்த போருக்கான அடிப்படை காரணம் பற்றி ஏற்கனவே தோழர் பாக்கியம் அவர்களும் தோழர் நிறுவன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூலில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேட்டோனுடைய விரிவாக்கம்,
உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் நேட்டோ விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். நேற்றைக்கு கூட ஃபின்லாந்து ஸ்வீடனும் மனு செய்திருக்கிறார்கள் நேட்டோவில் சேர வேண்டும் என்று சொல்லி. இந்த நாடுகள்லாம் ஒரு சமாதானபூர்வமான நாடுகள் என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஒரு இராணுவ கூட்டணியில் இவர்களெல்லாம் சேருவது என்கிற முறையில் அவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த நூலில் ஒரு இடத்துல வருது, இந்த பிப்ரவரி 24ஆம் தேதி போர் அறிவித்த உடனே அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகத்தில் அலுவலகங்களில் இருக்கிறவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எகிரி குதித்து கொண்டாடி இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த தகவல் வருகிறது. ஏன் கொண்டாடி இருப்பாங்கன்னாக்கா, ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடத்துகிற போது அது பல வகையில் அவங்களுக்கு அனுகூலம். ரஷ்யா மேலும் மேலும் பலகீனமாகும். ஆசியாவில் அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்திய விரிவாக்கத்திற்கு ஆதிக்க அரசியலுக்கு இதெல்லாம் பயன்படும். எனவே ஆரம்ப என்ன சொல்ல போனால், இப்போ கடந்த ஜனவரி மாதம் கடந்த டிசம்பர் மாத காலகட்டத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவிலிருந்து பைடன் உள்பட என்ன சொன்னார்னாக்கா, ரஷ்யா வந்து உக்ரைனில் போர் தொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் அந்த மாதிரி தயாரிப்புகள் இருந்த மாதிரி தெரியல. நம்ம ஃப்ரண்ட்லைன் பத்திரிக்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 24ஆம் தேதி போர் துவங்குது, பிப்ரவரிக்கு முன்னே கூட அதில் வரக்கூடிய செய்திகள் கூட பெருசாக வந்து, ஆனால் அமெரிக்கா வந்து போர் நடக்கப் போகிறது என்கிற ஒரு பெரிய பிரச்சாரத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியிலிருந்து துவங்கி எல்லா ஊடகங்களும் போர் நடக்க போகுது, ரஷ்யா வந்து உக்ரைனில் இவன் பேசியே போரை கொண்டு வந்துட்டான், இந்த மாதிரி இதை கொண்டு. எனவே இந்த போர் நடப்பதுங்கிறது பல வகையில் குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகளுக்கு உலக அரசியலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும், குறிப்பாக ஐரோப்பா ஆசியா இந்த இரண்டையும் அமெரிக்கா தனது ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்வதற்கு இது போன்ற போர்கள் என்பது தேவைப்படுகிறது, குறிப்பாக ரஷ்யா இந்த போரில் ஈடுபட்டு பலகீனமாக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து இந்த போருக்கான காரணம் என்பது இந்த நேட்டோ விரிவாக்கம் என்பது இன்றைக்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபின்லாந்து ஸ்வீடன் போன்றவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். நேட்டோவை பலப்படுத்துவது, இராணுவ கூட்டணியை பலப்படுத்துவது என்பது ஒரு ஆதிக்க அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு மிக முக்கியமானது. இந்த நேட்டோ ஏன் உருவானது என்கிற அந்த பின்னணியை இதில் மிக சிறப்பாக விவரித்திருக்கிறார்கள். நேட்டோ 1949 அமைக்கப்பட்டதற்கான நோக்கமே ஒரு இராணுவ கூட்டணி, உலகம் முழுவதும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்கிற எண்ணம் வலுவாக இருந்த காலகட்டத்தில் ஒரு இராணுவ கூட்டணியை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் உலக அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஏன் ஒரு இராணுவ கூட்டணி, போரற்ற உலகம் வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை என்பது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா அந்த ரெண்டு உலகப் போர்களை உலகம் சந்தித்து பெரும் நாசத்தை சந்தித்தது. அந்த வகையில் இந்த போர் வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிற போது இவர்கள் ஒரு நேட்டோ என்கிற கூட்டணியை அமைக்கிறார்கள். இந்த நேட்டோ எதற்காக அப்படின்னாக்கா, சோவியத் என்கிற ஒரு கம்யூனிச பூதம் அச்சுறுத்தல், அது அமெரிக்காவை அழித்துவிடும், ஜனநாயக நாடுகளை அழித்துவிடும், ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துவிடும் என்கிற முறையில் சோவியத்தை எதிர்ப்பதற்காக இந்த நேட்டோ கூட்டணி என்பது அமைக்கப்பட்டதுன்னு அவங்க சொன்னாங்க. அது கூட எதுக்காக சொன்னாங்கன்னாக்கா, அந்த நாடுகளில் அமெரிக்கா உள்ள ஐரோப்பிய நாடுகளில் கம்யூனிசம் என்பது ஒரு மோசமான எதிரி என்கிற ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சோவியத் யூனியன் அழிய வேண்டும் என்கிற கருத்தை அந்த மக்களிடம் கொண்டு சென்று, எனவே இந்த இராணுவ கூட்டணி தேவை என்கிற நியாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். சோவியத் யூனியன் முடிஞ்சு போச்சு 1991. ஏன் நேட்டோ நீடிக்கிறது, இந்த இராணுவ கூட்டணி அமைப்பதற்கும் அதற்குரிய வகையிலும் செலவு செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, ஏன் அப்படிப்பட்ட இராணுவ கூட்டணி என்கிற அந்த கேள்வி என்பது அப்போது எழுந்தது.
1991 எழுப்பப்பட்டது. சோவியத் யூனியன் தகர்ந்து போயாச்சு, அப்புறம் எதுக்கு அதுன்னு. இதுல தோழர் ஈபா சந்தன் அதனுடைய அடிப்படைகளை, பலருக்கும் தெரியாத பல விஷயங்களை அதுல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நேட்டோ உருவான போது சோவியத் யூனியனை ஒழிப்போங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை என்னன்னாக்கா ஜெர்மனியை அடிவணிய வைப்போம் என்கிற கோரிக்கை. ஏன்னா ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரும் நாடாக, ஒரு பெரிய நாடாக, பொருளாதாரத்திலும் எல்லா வகையிலும் ஒரு பலம் பொருந்திய நாடாக இருப்பதுங்கிறது ஜெர்மனி. முதலாளித்துவ நாடு, அது ஒரு ஏகாதிபத்திய நாடு. இந்த இரண்டாம் உலக போர்ல ரொம்ப மோசமான அளவிற்கு பின்னடைவை சந்தித்த நாடு. பிறகு பொருளாதார ரீதியாக வலிமை பெற்ற நாடாக மாறியது. பிறகு அந்த கிழக்கு ஜெர்மனி தகர்க்கப்பட்ட பிறகு, பெர்லின் சுவர் அது இதெல்லாம் தகர்க்கப்பட்ட அந்த சூழல்ல ஒன்றாக இருந்த ஜெர்மனியாக மாறின பின்னால இன்னும் வலிமை வாய்ந்ததாக மாறியது. இதுல அவர் குறிப்பிடுவது போல ஐரோப்பாவில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுல ஜெர்மனி போன்றிருக்கக்கூடிய நாடுகள் மேலும் மேலும் பலம் பெறுவதை தடுக்க வேண்டும். கூட்டாளியா வச்சுக்கணும். கூட்டாளியா வச்சுக்கினாலும் அதாவது தான் தான் பெரிய தாதாவாக இருக்க வேண்டும். நம்பர் ஒன் தாதா நான் தான். கூட இது மற்ற தாதாக்கள்லாம் வைத்து கொள்ள வேண்டியதுதான். அந்த அவன் வேலையை செய்யறதுக்கு மற்றவங்கெல்லாம் தேவைப்படுதுதான், தாதாக்கள் அதிகமாக தான் தேவைப்படுது. ஆனா அந்த நம்பர் ஒன் பொசிஷனை இன்னொரு தாதா வந்து எடுத்துக்கூடாது. இவங்க எல்லாம் தாதா தான், உலக பெரும் தாதா, மஃபியா கும்பல் தான். ஆனா நம்பர் ஒன்ல அது அமெரிக்கா இருக்க வேண்டும். அமெரிக்கா பெரிய பேரரசாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பேரரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதற்கு ரைவலாக, அதற்கு போட்டியாக ஜெர்மனி வரக்கூடாது என்கிற. ஏன்னா கடந்த காலங்கள்ல இரண்டாம் உலக போர், முதல் உலக போர் வருகிற போது அந்த உலக போர் என்பது ஏகாதிபத்திய நாடுகளுக்குள் உலகை பங்கிட்டுக் கொள்வதற்காக நடந்திருக்கிற போர். உலகைனா எல்லைகளை, பொருளாதாரத்தை, வர்த்தகத்தை, எல்லாவற்றையும் பங்கிட்டுக் கொள்வதற்காக ஏகாதிபத்தியங்களுக்குள் நடந்த போர். இந்த கருத்தை யார் சொன்னதுன்னாக்கா தோழர் லெனின் குறிப்பிட்டார், ஏகாதிபத்தியம் என்கிற நூலில். எனவே அந்த அனுபவத்தை கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் லெனின் போதித்த அடிப்படையில் உணர்ந்திருக்கிறார்கள். அதுக்கு மேல எதிரிகள் ஏகாதிபத்தியங்கள் அந்த படிப்பனையை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அடுத்து இன்னொரு முறை ரைவலாக, போட்டியாக பல ஏகாதிபத்தியங்கள் வந்துவிடக்கூடாதுங்கிற காரணத்தினால அமெரிக்க ஏகாதிபத்திய தலைமையிலான அந்த ஏகாதிபத்திய நாடுகளுடைய கூட்டணி இருக்க வேண்டும். எனவே ஜெர்மனி போன்ற நாடுகள் வளர்ந்துவிடக் கூடாது. மிக அழகாக அந்த நூல்ல அவர் விவரிக்கிறார் எப்படி அந்த பைப் லைன் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எரிவாயு மற்ற நாடுகள்ல இருந்து வர்றத, ஜெர்மனிக்கு வர்றத எப்படியெல்லாம் இவர் அமெரிக்கா சதி செய்து அதை நிறுத்தியது என்பதை, ரெண்டு திட்டங்கள், அந்த ரெண்டு திட்டங்களையும் அவர் எப்படி நிறுத்தினார்கள் என்பதை இதுல விவரிக்கிறார். ஏன்னா ஜெர்மனியில எண்ணெய் வளங்கள் அது அவ்வளவா இல்லை. எண்ணெய் தான் மிக முக்கியமானது, எரிவாயு எண்ணெய் தான். எனவே அந்த அடிப்படையில் ரஷ்யாவோடு இருக்கிற உறவு அதிகமாச்சுன்னாக்கா அமெரிக்காவினுடைய நம்பர் ஒன் மஃபியா பொசிஷனுங்கிறது காலி ஆகிட்டோம். எனவே அந்த முறையில் இந்த திட்டங்களெல்லாம் சேர்ந்தது தான் நேட்டோ நீடிப்பதற்கான முக்கியமான காரணம். அதற்கு இன்னொரு நோக்கமும் இருக்கிறது. இந்த ஏகாதிபத்தியங்களுக்குள் இருக்கிற முரண்பாட்டை மட்டுப்படுத்தி அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு ஆதிக்க நிலையில் இருப்பதை, இருக்கிற நிலையை நீடிக்க வைப்பதுதான். கம்யூனிஸ்டுகள் மத்தியில, கம்யூனிஸ்ட இலக்கியங்கள் மத்தியில பேசுவது உண்டு, நான்கு முரண்பாடுகள் இருக்கிறது, அதில் ஒரு முரண்பாடு ஏகாதிபத்தியங்களுக்குள் முரண்பாடு. அதாவது ஏகாதிபத்தியத்துக்கும் சோசியலிசத்துக்குமான முரண்பாடு என்பது மையமான முரண்பாடு என்று சொல்வதும், அதே போன்று ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும், ஏழை நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு, அதே போன்று ஏகாதிபத்தியத்துக்கும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது ஒன்றும், மிக முக்கியமாக உழைப்புக்கும் மூலதனத்துக்குமான முரண்பாடு. எனவே இந்த நான்கு முரண்பாடுகளையும் சொல்வதுண்டு. அந்த அடிப்படையில ஒரு மிக முக்கியமான, அதாவது ஒரே நேரத்துல
சீனாவை முழுக்க முழுக்க ஆசிய பிராந்தியத்தில் அதனுடைய செல்வாக்கையும் அரசியல் பொருளாதார செல்வாக்கு அத்தனையும் தரைமட்டமாக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய நோக்கம். அதற்குரிய அந்த பணியை செய்வதற்கு ஆசியாவில் தன்னுடைய தரத்தை அமெரிக்காவுடைய செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்தியாவோடு அவர்கள் உறவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவை அவர்கள் ஒற்றுமில்லாத ஒரு நாடாக மாற்றுவதற்கான முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த இந்த நடந்து கொண்டிருக்கிற போருக்கு பின்னால் இந்த இராணுவ கூட்டணியை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும், மேலும் பலப்படுத்த வேண்டும், நேட்டோவை பலப்படுத்த வேண்டும் என்கிற இந்த நோக்கத்திற்கு பின்னால் உலகத்தினுடைய ஆதிக்க அரசியல் இருந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்காம இந்த போரை புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் என்று சொல்லுகிற போது அது கம்யூனிஸ்டுகளுடைய வார்த்தை, மார்க்சிஸ்டுகளுடைய வார்த்தை என்கிற முறையில சொல்லப்படுகிறது. இது இது அவங்களுக்கான ஏற்பாடு, இது அவங்க பேசுற அவங்க கட்சிக்குள்ள பேசுற இந்த சொல்லாடல்கள் ஏகாதிபத்தியம் என்பது. பொதுமக்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறவர்கள் கூட கட்சிக்குள்ள பேசுற போதுதான், கம்யூனிஸ்டுகளை சந்திக்கிற போதுதான் இந்த ஏகாதிபத்தியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். மற்ற கூட்டங்களே மற்றவங்களே பேசுற போது என்ன ஜனங்களுக்கு அதெல்லாம் சம்பந்தம் இல்லாதது என்கிற முறையில. ஆனா அது தப்பான அபிப்பிராயம். இன்றைக்கு ஏகாதிபத்தியம் என்பது இந்த உக்ரைன் போரில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் இருக்கிற ஏமன் நாட்டையும் சிரியா என்கிற நாட்டையும் உருக்குலைத்ததுல ஏகாதிபத்தியம் இருக்கிறார். இலங்கையில 13 வரைக்கும் தோசை விலை எவ்வளவு, தோசையினுடைய விலை இலங்கையில 1300 ரூபாய், 1500 ரூபாய் சொன்னாங்க தோசை விலை. அது காலையில கொஞ்சம் குறைச்சலா இருக்குமா நைட்டு அதிகமா இருக்குமா, இல்ல காலையில குறைச்சலா இருக்குமா நைட்டு கொஞ்சம் விலை குறையுமா? ஏன் காலையில கிடைக்குதுனாக்க பிளாக்ல வாங்கிட்டு வராங்களா, பிளாக்ல வாங்கிட்டு வந்து எரிபொருள் பிளாக்ல கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து. இன்றைக்கு இலங்கை திண்டாடுவது ஏகாதிபத்தியம், இதற்கு பின்னணியாக இருப்பது ஏகாதிபத்தியம். நம்ம நாட்டுல இன்றைக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இதுல ஏகாதிபத்தியம் இல்லையா? இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் திரண்டு ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை இடதுசாரி மேடையில் ஒன்றிணைந்தால்தான் இன்றைக்கு உலகத்தை பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் இது போன்ற போர்கள், ஒரு போருக்காக இன்னொரு போர். ஏமன் நாட்டில எந்த வளமும் இல்லை, அந்த நாடு பல வகையில் பல நாடுகளுக்கான வே அவுட்டா இருந்து கொண்டிருக்கிறது, களமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நாட்டில் போர் நடந்தது. சிரியாவிலே அதே போல இந்த ரெண்டு, அதாவது மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய இராணுவ கூட்டணி நாடுகள் தங்களுடைய கூட்டாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கெல்லாம் இவர்கள் அடிபணிந்த காலனி போன்று இருக்க வேண்டும். இஸ்ரேல் இந்த மேற்காசியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாஃபியா அமெரிக்காவினுடைய கையா. எனவே இஸ்ரேலுடைய ஆதிக்கம் இந்த பகுதியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், எண்ணெய் விலமக்க இந்த மேற்காசியாவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏமன் சிரியா இதெல்லாம் அடங்கி நடக்கும். இதற்காக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் போர் துவக்கத்துல பிப்ரவரி 24 பாத்தீங்கன்னாக்கா விவரம் சொல்ற இந்த நூல்ல அதுல நடக்கக்கூடிய அங்க நடக்கக்கூடிய அழிவுகள் மொத்தத்தெல்லாம் பெரிய பெரிய டிவியில அந்த சண்டையெல்லாம் வந்து தத்ரூபமா காட்டப்பட்டது. பலது உண்மையாக இருக்கலாம், ஆனா பலது பொய்யாகவும் இருந்திருக்கிறது. ஆனா அது வந்து பிரதானமாக காட்டப்பட்டதற்கான காரணம், இது வந்து முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய அராஜகம் என்று சித்தரிப்பதற்காக. ஆனா மக்களுக்கு என்னன்னாக்கா முதல்ல பிப்ரவரி 24 கொஞ்சம் ஒரு வார காலம் சென்சிட்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் வெவ்வேறு இதெல்லாம் வருது இல்லை, அந்தந்த நாடுகளில் பல விஷயங்கள் வருது, நமக்கு வந்து இங்கே பல பிரச்சனைகள் வருது, நமக்கு சொத்துரி உயர்வு வருது, அது மாதிரி இது பல வருது, இன்னைக்கு பேரறிவாளன் ரிலீஸ் வருது, இப்படிலாம் வர்ற போது அதெல்லாம் நின்று போகுது. இதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள் அவர்கள். முதல்ல அவங்க ஒரு அபிப்பிராயத்தை பதிவு பண்ணிட்டாங்க, ரஷ்யா மோசம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கே ரஷ்யா மோசம் என்கிற இதை பதிவு வைத்துட்டு தான் அந்த இராணுவ உதவிகள் மற்றதெல்லாம் உக்ரைனுக்கு அவர்கள் பெருமளவில் நிதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான நிதி இந்த உக்ரைனுக்கு போய் கொண்டிருக்கிற இந்த போருக்காக. எனவே இதெல்லாம் வந்து அந்த பாராளுமன்றத்தில் இதெல்லாம் கண்டிப்பு பண்ணணும்னாக்கா
ரஷ்யா பண்ணக்கூடிய அராஜகம், உக்ரைன்ல மனித உரிமை பாதுகாப்பதற்காக நம்ம ஜனநாயக நாடு நாங்க நாம வந்து உதவணும் அப்படிங்கிற பொருள். எனவே அந்த வகையில நிச்சயமாக இந்த போர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆதிக்க அரசியலை நடத்துகிற ஏகாதிபத்திய உலக முறை இந்த ஒழுங்கு இப்படிப்பட்ட சமூக ஒழுங்கு என்பது அடியோடு அகற்றப்பட வேண்டும். அது இல்லைன்னா போர்களுக்கு முடிவு கட்ட முடியாது. ஏகாதிபத்தியம் அழிந்தால்தான் போர்களுக்கு முடிவு கட்ட முடியும், வறுமைக்கும் வேலையின்மைக்கும் முடிவு கட்ட முடியும். எனவே அந்த வகையில இந்த நூல் அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு வெறும் போர் நிறுத்தப்பட வேண்டும், நிச்சயமா நிறுத்தப்படணும். அதே நேரத்துல இந்த இருக்கக்கூடிய இந்த ஏகாதிபத்திய முறை சமூக ஒழுங்கு 500 பெரும் கார்பரேட் கம்பெனிகள், அதுல பெரும்பகுதி அமெரிக்காவை மையமாக வைத்து இயங்கக்கூடிய பெரும் பக்காத்துவ கம்பெனிகள், அதுல ராணுவ தொழில் உள்ளிட்டு எல்லாவற்றிலும் மூலதனம் இருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரும் பக்காத்துவ கார்பரேட் கம்பெனிகள், அதனுடைய நலனுக்காக உலகம் வேட்டையாடப்படுகிறது. அவர்களுடைய நலனுக்காக உலகத்தினுடைய இயற்கை அழிக்கப்படுகிறது. எனவே இப்படி பல வகையில இன்றைக்கு உலகத்தினுடைய அந்த மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஏகாதிபத்திய உரமை என்பது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது இந்திய நாட்டில் மட்டுமல்ல உலக மக்களுடைய கருத்தாக ஒதுக்க வேண்டிய அவசியம் என்பது இந்த உக்ரைன் போருடைய படிப்பனையாக நாம் பெற வேண்டியவன். அதே போன்று மற்றொரு விஷயத்தையும் இந்த நூலினுடைய உள்ளடக்கம் கொண்டு வருகிறது என்பதை அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இந்த அடையாளம் சார்ந்திருக்கிற திரட்டல், இனம் சார்ந்திருக்கிற திரட்டல், இனது ரொம்ப ரொம்ப ஏகாதிபத்திய ஆதிக்கத்திற்கு உதவிகரமாக இருந்தது. இப்ப உக்ரைன்லே அந்த கிழக்கு உக்ரைன் இப்ப ரஷ்யாவுடைய ஆதிக்கத்துக்கு பெரும்பளவுக்கு வந்து அதுல வந்து ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் அதிகம். அதுல வந்து நீண்ட காலமாக அந்த உக்ரைன்ல இப்ப இந்த 91க்கு பிறகு உக்ரைன்ல ஆட்சி செய்தவர்கள் அந்த இன ஒடுக்க முறையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இடையில வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதுல இதுல சொல்ற ரெண்டு புரட்சிகள் நடத்தி அந்த அரசாங்கம் என்பது கருப்பப்பட்டது. ரெண்டு புரட்சிகள், ஒன்னு வந்து ஆரஞ்சு புரட்சி, இன்னொன்னு மைதான புரட்சி. ரெண்டு புரட்சி நடந்து அதுக்கு நீங்க இன்னொன்னு பார்க்கணும். இந்த புரட்சி என்பதற்கு ஒரு மகத்துவமான அர்த்தம் இருக்கிறது, ரொம்ப மேலான அர்த்தம் இருக்கிறது புரட்சி என்பது. வேண்டுமென்றே இதுக்கெல்லாம் புரட்சி புரட்சின்னு பேர் உண்டு. இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு புரட்சின்னு சொல்ற போது ஆளுக்கிற உடைமை வர்க்கத்தை வீழ்த்தி கோடான கோடி உழைப்பாளி மக்கள் அவர்களுடைய அதிகாரம் ஆட்சிக்கு வருவதுதான் புரட்சி. ஒரு சிறு கூட்டம் சுரண்டுகிற கூட்டத்தை அகற்றி பெரும் காலம் காலமாக சுரண்டப்படுகிற அந்த வர்க்கம் அதிகாரத்துக்கு வருவதுதான் புரட்சி என்று, அதுதான் உண்மையான புரட்சி. அந்த கருத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இதை வேணும்னே திட்டமிட்டு அதை அவர்கள் செய்தார். அங்க நடந்ததுங்கிறது திட்டமிட்ட அரசு கவிழ்த்தது. இதுல சொல்ற அந்த மய இந்த புரட்சி அந்த மயடான் புரட்சிக்கு மட்டும் அந்த அதிபரை பதவிவிட்டு செய்வதற்காக நம்முடைய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 40,000 கோடி செலவு செய்தார்கள். நான் சொல்றது முன்ன செலவு பண்ணதெல்லாம் இல்லை, அதுக்கு முந்தா புரட்சி. அந்த ஒரு குறிப்பிட்ட சோகால்டு புரட்சிக்காக 45,000 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அங்க வந்து அந்த வலதுசாரி குழுக்களை ரெடி பண்றது, அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது, அப்புறம் இனவெறி பிரச்சாரத்தை தூண்டுவது, உக்ரைனியர்கள் ரஷ்யர்கள் மோசம், உக்ரைனியர்கள் தான் மேலானவர்கள். இந்த கருத்து வந்து நம்ம நாட்டை பொருத்தி பாருங்க, இந்துக்கள் தான் மேலானவர்கள், இஸ்லாமியர்கள் மோசமானவர்கள். இதே டிஸ்கோர்ஸ் தான், இதே வாதங்கள் தான். ஏன்னா அதை வைத்து அங்கே அவர்கள் செய்திருக்க ஏமன்ல அப்படியேதான், ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், சிரியாவில் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு இனமாக அடித்துக் கொள்கிற அந்த ஏற்பாட்டை அவர்கள் திட்டமிட்டு செய். இனவெறி, அடையாள அரசியல், அடையாள திரட்டல் முழுக்க முழுக்க ஏகாதிபத்திய நலனுக்கு உதவக்கூடியது. அதை செய்வதற்கு ஏகாதிபத்தியத்தினுடைய பணம் செலவிடப்பட்டு காலம் காலமாக அடையாள திரட்டலுக்கு ஏகாதிபத்திய பணம் ஈஸியாக வரும். ஏன்னாக்கா வர்க்க ஒற்றுமையை
ஒழிப்பதற்கு அது உதவிகரமா இருக்கும். தோழர்கள்லாம் கூட சில நண்பர்கள்லாம் கூட நீங்க ரொம்ப அடையாள அரசியல் பேசியிருக்கீங்க. இப்ப தமிழை பத்தி பேசினா, இறந்த பத்தி, நம்முடைய பெருமையை பத்தி பேசலாம், அதெல்லாம் தடையே இல்லை. தமிழுக்கு ஒரு பெரிய வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. உலகத்துல தோன்றிய 5000 மொழிகள்ல பல்லாயிரம் ஆண்டு காலமாக நீடித்து நிலைத்து நிற்கிற ஒரு சிறப்பான மொழி. அதற்கெல்லாம் வந்து ஒரு பெருமை இருக்கிறது, தமிழர் பண்பாட்டுக்கும் பெருமை இருக்கிறது. ஆனால் இந்த அடையாளங்களை வைத்து அரசியல் திரட்டலை செய்கிற போது எதிரிக்கு அது வரும். எனவே அடையாள அரசியல்ங்கிறது, ஏன்னா அந்த அடையாளத்தை நம்ம கவலைப்படுத்தலாமா, இதுக்காக சொல்லாதீங்க அப்படின்னு நண்பர்கள். ஆனா வந்து இந்த அடையாள திரட்டல் என்பது வர்க்க உடைக்கும் மக்களுடைய ஒற்றுமையை குறைத்து அது வந்து முழுக்க முழுக்க எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை, அதற்காக முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு செலவு பண்றது, அந்த 45,000 கோடி இந்த மாதிரி உக்ரைன் மாதிரி இருக்கக்கூடிய ஏழை நாடுகளுக்கு பெரிய அளவுல உதவியாக இருந்திருக்கும். காலம் காலமாக அந்த நாள் தொழில் ஒரு பெரும் தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கிற, பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நாடாக மாறி. ஆனால் அதை, எனவே இந்த எல்லா வகையிலேயும் கூட ஏகாதிபத்தியம் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த ஏகாதிபத்திய முறைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான படிப்படையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த அளவில் ஐக்கிய நாட்டு சபையில இந்த பிரச்சனையில உக்ரைன் பிரச்சனை வருகிற போது அவர்கள் அப்டைன் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவை எதிர்த்து நிக்கல. அதற்கு ஒரு அதை வைத்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க, அது வந்து கம்யூனிஸ்ட்கள் சொல்ற மாதிரி அமெரிக்காவுக்கு துதிபாடுகிற ஒரு நாடு அல்ல இந்தியா. மோடி வந்து நியாயம்னா நிப்பாரு, எது நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர் அவர். இந்த இடதுசாரிகள் போலியாக அதெல்லாம் சொல்றாங்க. பாருங்க, உக்ரைன் போர்ல ரஷ்யாவின் பக்கம் இல்லை, குறைந்தபட்சம் வந்து மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சொல்றதை கேட்கல. அமெரிக்கா உண்மையிலே மிரட்டி இருக்கு, பல வகையில மிரட்டி இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னாக்க, ரஷ்யாவை எதிர்த்து கொண்டாக்க இன்னைக்கு வந்து இப்பவே மின்சாரம் அல்ல, அது மின்வெட்டு எல்லாம் அதிகமாகிட்டு வருது. அது வந்துச்சுன்னா மிக பெரிய சிக்கலாயிடும். எனவே அந்த வர்த்தக ரீதியான உறவுகள் இந்தியாவுக்கு பெரிய நாசத்தை ஏற்படுத்தும். எனர்ஜிக்கு அதை தான் நம்பி இருக்கும். எனவே அந்த காரணத்துக்காக, ஏன்னா இந்தியாவில் என்னதான் வந்து வெளிநாட்டு ஏகபோக முதலாளிகள் எல்லாம் முக்கியமானவங்கன்னா கூட நம்ம ஊர் அதானி அம்பானியை பாதுகாத்தலாகணும்ல மோடிஜி. எனவே அந்த நலன்ல இருந்து இந்த பிரச்சனையில ரஷ்யா இருக்கு, மேற்கத்திய நாடுகள் சொல்றதை கேட்கலே தவிர. இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா பல விஷயங்களுக்கு அமெரிக்கா சொல்லுவதை இவர்கள் தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நாம பார்க்கிறேன். எனவே மக்கள் உறுதியாக மேற்கத்திய ஏகாதிபத்திய அந்த நாடுகளில் பொருளாதார ஆதிக்கத்தை உறுதியாக எதிர்க்க வேண்டிய காலகட்டாயம் இது. அப்படி அந்த எதிர்ப்பில் பின்தங்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்தந்த நாடுகள் பெரும் வேதனையையும் மிகப்பெரும் போர் ஆபத்தையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதுதான் இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய, இந்த உக்ரைன் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பனையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கடைசி பகுதியில, இறுதி பகுதியில ஈபா சந்தன் இந்த போரை ஒவ்வொரு தனி மனிதரும் எப்படிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல வந்து குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர்களும் கூட, உழைப்பாளி மக்களும் கூட, அமெரிக்க அரசாங்கத்தினுடைய, அமெரிக்க அரசனுடைய அந்த ஆதிக்க ஏகாதிபத்திய விரிவாக்க அரசியலுக்கு துணை போகக்கூடாது என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப அவர் சொல்லக்கூடிய புத்தகங்கள் பார்த்ததெல்லாம் அமெரிக்காவிலே வெளியாகிருக்கிற அமெரிக்க பத்திரிகையில மதிப்புரைகள் மற்றதெல்லாம் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் தான். அதாவது திட்டம், ஏகாதிபத்திய விரிவாக்கத்துக்கான திட்டங்களை போட்டு எழுதியிருக்கக்கூடிய பல புத்தகங்களை அவர் குறிப்பிடுகிறார். அது எல்லாமே ஆனா அந்த மக்களுக்கு போய் சேரும். எனவேதான் அமெரிக்கா அரசு, அமெரிக்காவுடைய ஊடகங்கள், இந்த ஊடகங்கள் சொல்வதெல்லாம் சரி என்கிற முறையில அமெரிக்க மக்கள் மத்தியில ஒரு பாப்புலரான ஒரு ஒப்பீனியனை அவங்களால உருவாக்க முடிந்திருக்கிறது.
எனவே இது போன்று பல விஷயங்களை அந்த கடைசியாக அவர் தொகுத்திருக்கிறார். எனவே அந்த விஷயங்களும் மிகவும் பயனுள்ளவை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போன்று இன்னொரு வேண்டுகோள்னாக்கா இந்த சிஎன்என் அப்புறம் அங்கிருந்து பல உலக அளவில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் அதை அப்படியே நம்பிவிடக் கூடாது. சிஎன்என் போன்றிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஊடகங்கள் எல்லாம் அமெரிக்காவை மையமாக கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள், பல ஊடகங்கள், பெரும்பான்மையான ஊடகங்கள், இது வந்து கார்பரேட் நிறுவனங்களுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய போது அந்த அவர்கள் வெளியிடுகிற அந்த கட்டுக்கதைகளை, பொய் செய்திகளை அப்படியே மக்கள் உள்வாங்கிடக் கூடாது. தமிழ்நாட்டிலேயும் கூட அந்த ஊடகங்கள் அதையத்தான் மக்களிடம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழலில் ஈவா சிந்தன் போன்றவர்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த நூலை எழுதியிருக்கிறார். பாரதி புத்தாலயம் இப்படிப்பட்ட நூலை கொண்டு வந்ததுங்கிறது முக்கியமானது. எனவே இப்படிப்பட்ட குரலை, இப்படிப்பட்ட கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்வதுங்கிறது கார்பரேட் ஊடகங்கள் செய்யாத அந்த வேலை செய்யாதவர்கள். அந்த கார்பரேட் ஊடகங்கள் அவற்றையெல்லாம் செய்ய மாட்டார்கள். எனவே இடதுசாரி இயக்கங்கள், உழைப்பாளி வர்க்கத்தினுடைய இயக்கங்கள் தான் இந்த நூலை உழைப்பாளி மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், அந்த பணியை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.